உலகமெங்கும் உள்ள வேந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் மூலிகை மருத்துவம் என்கிற நிகழ்ச்சியில் பல அரிய நோய்களுக்கு, பல்வேறு வகையான அரிய நோய்களுக்கும் எளிமையான முறையில் மருத்துவ குறிப்புகளை பார்த்து வருகிறோம். அதோடு மட்டும் அல்லாமல் மனித உடலில் ஏற்படுகின்ற உள் நோய்களுக்கும் புறத்தால் அமைகின்ற நோய்களுக்கும் மருத்துவ குறிப்புகளை பார்த்து வருகிறோம். இயற்கையின் ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற நோய்க்கும் மருத்துவ குறிப்புகளை பார்த்து வருகிறோம். அடுத்ததாக இயற்கையில் இருக்கக்கூடிய பிராணிகள், பூச்சி இனங்களால் மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அவற்றிற்கான நோய்க்கான மருத்துவத்தையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற மருத்துவம் பூனைக்கடி, எலிக்கடி என்ற நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, நம் சித்தர் பெருமக்கள் பதினெண் சித்தர்கள் என்று கூறக்கூடிய அகத்தியர், போகர், சட்டைநாதர், ரோமரிஷி, கமலமுனி, குருமுனி என்று சொல்லக்கூடிய அகத்தியர் உட்பட பல வகையான சித்தர்கள் பல வகையான வகாட நூல்களை எழுதியுள்ளனர். ஒவ்வொரு வகையான நோய்களுக்கும் தனித்தனி பிரிவாக எழுதியுள்ளார்கள். உதாரணத்திற்கு அகத்தியர் 12,000, அகத்தியர் 1,000, அகத்தியர் தீட்சாவிதி, அகத்தியர் கரிசல், தேரையன் வெண்பா, தேரையன் தைலவர்க்கம், போகர் 7,000, போகர் நிகண்டு, போகர் சூத்திரம், போகர் வகார வித்தை, போகர் தகார வித்தை, தன்வந்திரி தைலவர்க்கம், தன்வந்திரி நிகண்டு, தன்வந்திரி வைத்திய சூத்திரம், தன்வந்திரி வைத்திய ரத்தினமாலா என பல வகையான நூல்கள் எழுதப்பட்டுள்ளன. ஆனால் ஒவ்வொரு சித்தர்களும் பல வகையான நூல்களுக்கு பெயரை மாற்றி வைத்தார்களே தவிர ஒரு விஷயத்தில் மட்டும் நேரடியான கருத்துக்களை ஒத்துப்போவதாக நூல்களை எழுதியுள்ளனர். அதுதான் வைத்தியம் ரணசிகிச்சை, வைத்தியம் பூச்சிக்கடி, வைத்தியம் மிருக வைத்தியம் என பல வகையான நூல்கள் உள்ளன. அதில் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லமான பிராணிகள் மூலம் நமக்கு கடித்தல் தன்மை ஏற்பட்டால் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பது எப்படி, தேள், பூரான், விஷக்கண்டு, விஷக்கடி மற்றும் பாம்பு, அரணை, பெருச்சாளி, எலி இவைகள் மூலம் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவை எவ்வாறு நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் என்பதற்கான ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பிற்கு செல்லப்போகின்றோம். அன்பான நேயர்களே, முதலில் பூனைக்கடி மற்றும் எலிக்கடி. இன்று கூட நமது கிராமத்தில் செல்லமாக பூனையை வளர்த்து வருவார்கள். வயல் தோட்ட வெளிகளில் வேலை செய்பவர்கள் அந்த இடத்திலேயே வீடு அமைத்து வாழ்ந்து வருவார்கள். வயல் எலி, வீட்டில் இருக்கக்கூடிய எலி இரவு வேளையில் கை கால்களை கடித்துவிடும். கடித்தவுடன் அவர்களுக்கு பல வகையான தொந்தரவுகள் ஏற்படும். இரத்தம் கசிதல், உடம்பில் தேமல், உடம்பு முழுவதும் ஊரல், அரிப்புத்தன்மை, ஒரு வகையான ஊரலுடன் நோய், உடம்பில் சிறு சிறு கொப்பளங்கள், துர்நாற்றத்துடன் கூடிய நீர் இவை வெளியேறும். பூனை கடியினால் உடலில் பல்வேறு வகையான நோய்த்தன்மை ஏற்பட்டு நமக்கு குளிர்காய்ச்சல், ரணஜன்னி இவையெல்லாம் ஏற்படும். அன்பான நேயர்களே, பொதுவாக என்றவரை வளர்ப்பு பிராணிகள் வளர்க்காமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் பூனை வளர்த்தால் அதன் முடி கீழே உதிர்ந்து குழந்தைகளுக்கு ஒவ்வாமை என்கிற நோய்த்தன்மை ஏற்பட்டு வீசிங் ஆஸ்துமா நோய் அதிகரிக்கும். ஆகையால் என்றவரை செல்ல பிராணிகளை தூரே இருந்து ரசிப்பது சிறப்பு. அவ்வாறு வளர்த்து வந்தால் அதன் கடித்தன்மை ஏற்பட்டால் அவற்றிலிருந்து நம்மை முற்றிலும் மாற்றிக்கொள்வதற்கான மருத்துவத்திற்கு செல்லப்போகின்றோம். என்றவரை இப்பொழுதெல்லாம் நவீன மருத்துவத்திற்கு செல்கின்றனர். உடனடியாக சரியானாலும் கூட அந்த நச்சு இரத்தத்தில் ஊறி நாளடைவில் பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் சித்த மருத்துவம் சிறப்பானதாக கருதப்படுகின்றன. அந்த வகையில் இந்த நோய்க்கான அற்புதமான மருத்துவ குறிப்பிற்கு செல்லலாம்.
அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை கீழா நெல்லி. கீழ்காய் நெல்லி என்று அழைக்கப்படுகின்றன. 1.5 அடி வரை வளரக்கூடிய சிறு செடி இனம். இலைகளுக்கு கீழே சிறு சிறு கடுகு வண்ணத்தில், கடுகு சைஸில் ஒரு நெல்லிக்காய் போல் காய்த்திருக்கும். ஆகையால் தான் இது கீழ்காய் நெல்லி என்று அழைக்கப்படுகின்றன. நஞ்சுக்கடி, பூனைக்கடி, எலிக்கடி விஷத்தை போக்கும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் என்கிற நோயை அறவே நீக்கும். ஆண்களுக்கு வெட்டை நோய் போக்கும். மஞ்சள் காமாலை வராமல் பாதுகாக்கும். உடலுக்கு குளிர்ச்சி தரும். கல்லீரல், மண்ணீரல் வீக்கத்தை போக்கும். குடித்து கை கால் வீங்கி கல்லீரல் பாதிப்பு அடைந்தவர்களுக்கு இந்த கீழா நெல்லி இன்றியமையாத மூலிகை என்பதால் நாம் கீழா நெல்லியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கொம்பு மஞ்சள். கொம்பு மஞ்சள் ஒரு இன்றியமையாததாகும். கரிமஞ்சள், கொம்பு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், குண்டு மஞ்சள், மரமஞ்சள், தேன் மஞ்சள், குரங்கு மஞ்சள் என பல வகை உள்ளன. ஒவ்வொரு வகையான மஞ்சளும் பல அரிய மருத்துவ குணங்கள் உள்ளன. கொம்பு மஞ்சள் கிருமி தொல்லை நீக்கும். நச்சுக்கடியை போக்கும். நச்சினால் ஏற்படுகின்ற இரத்த கெடுதியை மாற்றி அமைக்கும். குருதியில் இருக்கக்கூடிய விஷங்களை போக்கி உடலை பொன் போல் பாதுகாக்கும். புலால் நாற்றம், கற்றாழை நாற்றம் இவைகளை போக்கும். மேனிக்கு அழகு தரும். தோல் நோய் வராமல் பாதுகாக்கும். பூனைக்கடி, எலிக்கடி மூலம் ஏற்படுகின்ற கொப்பளங்களை போக்கும் என்பதால் கொம்பு மஞ்சளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஓமம். ஓமம் ஒரு கிருமி நாசினி. இது இந்த தைல வர்க்கத்தில் சேரும்போது ஊரல், வெட்டை நோய், கடுமையான உஷ்ணம் இவைகளை தணிக்கும். கடியினால் ஏற்பட்ட பாதிப்பை முற்றிலும் நீக்கும். இது உடலுக்கு குளிர்ச்சி தரும் என்பதால் நாம் ஓமத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இறுதியாக நாம் எடுத்துக்கொண்டது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் மிக சிறந்த ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள். தைலம் செய்வதற்கு இன்றியமையாத ஒரு பொருள். மருந்தை தைல வர்க்கத்தில் சேரும்போது நாட்கள் செல்ல செல்ல தைல வர்க்கத்திற்கு வீரியம் குறையும். ஆனால் தூய்மையான நல்லெண்ணெய்க்கு வீரியம் அதிகரிக்கும். ஆகையால் நல்லெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, பூனைக்கடி, எலிக்கடி இந்த நோய் தீர்வதற்கு நாம் தயாரிக்கப் போகின்ற மருந்தின் செயல்முறைகளையும் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளையும் சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.